இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் வழக்கு விவகாரம், நஜீப் தரப்பு மறு சீராய்வு மனு. எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் சென்டியான் பெருகாட் நிறுவன வழக்கில் கூட்டரசு நீதிமன்றம் தமக்கு விதித்துள்ள தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக் மனு தாக்கல் செய்துள்ளார். நஜீப்பின் மகள் நூரியானா நஜ்வா தனது தந்தையின் வழக்கறிஞர்கள் குழு தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய மனு தாக்கல் செய்துள்ளதாக தமது இன்ஸ்டாகிராம் பதிவில் தெரிவித்துள்ளார். நஜீப்பின் வழக்கறிஞர் தான் ஸ்ரீ சஃபி அப்துல்லா நேற்று மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது. ஜிஎஸ்டியை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இப்போது இல்லை என்று துணை நிதி அமைச்சர் டாக்டர் முகமது ஷஹார் அப்துல்லா தெரிவித்துள்ளார். 2022 தேசிய பொருளாதாரம் 5.3% முதல் 6.3% வரையிலான வளர்ச்சியை அடையும் என்று அரசாங்கம் நம்புவதாக அவர் கூறினார். நேற்று சரவாக்கில் சீன வர்த்தக மற்றும் தொழில்துறை சம்மேளனம் உடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேசிய பொருளாதார வளர்ச்சியின் வேகத்தை உறுதி செய்வதற்காக வரவிருக்கும் பட்ஜெட்டில் அரசாங்கத்தின் கவனம் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்த முயற்சியில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் நேற்று முழுவதும் பரவி வந்த செய்தி தொடர்பாக மலேசிய போலீஸ் படை எந்தவொரு அறிக்கையும் வெளியிடவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவி கோரி முகவரி எழுதிய தாள்களை ஏந்திக் கொண்டு சாலையில் நிற்கும் சிறுவர்களுக்கு நம்பி உதவ வேண்டாம் என்று மலேசிய போலீஸ் படை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக பரவிய தகவல் உண்மை அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த சிறுவர்களுக்கு உதவும் நோக்கில் முகவரியை தேடி போகின்றவர்களை கொலை செய்து விடுவதாகவும் அவர்களின் உடல் உறுப்புகளை திருடி விடுவதாகவும் அதனால் பொதுமக்கள் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் போலீஸ் படை எச்சரித்துள்ளதாக பரவி வரும் செய்தியில் உண்மை இல்லை என்று மலேசிய போலீஸ் படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கெடா அலோஸ்டார் பாலிங்கில் நேற்று பெய்த கனமழையால் அங்குள்ள கம்போங் பாடாங் எம்பாங்கில் 27 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட சுமார் 120 பேர் கம்போங் பாடாங் எம்பாங்கில் உள்ள தற்காலிக நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பாலிங் மாவட்ட காவல்துறை தலைவர் ஷம்சுதீன் மமாக் தெரிவித்தார். கம்போங் பெண்டாங் பேச்சா மற்றும் கம்போங் ஹங்குஸ் ஆகிய இடங்களில் தற்போது வெள்ள நீர் உயரத் தொடங்கியுள்ளது. இதனால் கிராம மக்கள் தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடந்த ஜூலை 4 ஏற்பட்ட வெள்ளத்தில் இப்பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக அப்போது தற்காலிகமாக கட்டப்பட்ட பெய்லே பாலமும் நேற்றைய வெள்ளத்தில் மூழ்கியது மட்டுமல்லாமல் சேதமும் ஏற்பட்டுள்ளதாக ஷம்சுதீன் கூறினார். இதனால் அங்குள்ள சாலை மற்றும் பாலம் போக்குவரத்துக்காக மூடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புத்தம் புதிய கார்களை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் தீப்பிடித்ததில் அதில் இருந்த 5 புதிய கார்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. இச்சம்பவம் நேற்று மாலை 5:30 அளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 227.2 km நிகழ்ந்தது. 6 புத்தம் புதிய கார்களை ஏற்றிக்கொண்டு அலோர் காஜாவில் இருந்து பினாங்கிற்கு அந்த கனரக வாகனம் சென்று கொண்டிருந்த போது தீப்பிடித்ததாகவும் இதனால் அதில் இருந்த 5 புதிய கார்கள் முற்றாக எரிந்து விட்டதாகவும் ரெம்பா மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் ஹசரி முகமது தெரிவித்தார். இச்சம்பவத்தில் மற்றொரு புத்தம் புதிய கார் பாதி அளவு சேதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கெடா மற்றும் சிலாங்கூர் மாநிலங்கள் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 73 ஆபத்தான இடங்களில் கெடாவில் 20 அதிக ஆபத்துள்ள பகுதிகள் உள்ளதாகவும் சிலாங்கூர் 17 இடங்களை கொண்டுள்ளதாகவும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் திரங்கானுவில் 9 இடங்களும் பேராக் மற்றும் ஜொகூர் ஆகிய மாநிலங்களில் தலா 6 இடங்களும் கிளந்தானில் 5 இடங்களும் பஹாங்கில் 4 இடங்களும் சபா மற்றும் சரவாக்கில் தலா 2 இடங்களும் பெர்லிஸ் மற்றும் நெகிரி செம்பிலானில் தலா 1 இடமும் அதிக ஆபத்துள்ள பகுதிகள் என தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி பிரிவு இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் முகமது தெரிவித்துள்ளார்.
நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று 7067 புதிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இத்துடன் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 47,95,009 அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனாவினால் நேற்று 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நாட்டில் கொரோனாவினால் மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 36,255 உயர்ந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சபா கொத்தகினபாலு கெனிங்காவில் உள்ள ஒரு வீட்டில் பூட்டிய குளியலறைக்குள் ஒருவர் இறந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து காலை 8:50 தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக கெனிங்காவ் தீயணைப்பு நிலைய தலைவர் ஷருதி நலமி தெரிவித்தார். 35 வயதான அந்நபரின் உடல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நபருக்கு ஏற்கனவே சில உடல்நல பிரச்சினை இருந்தது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.